இந்தச் செய்தியை உங்களுக்காக வழங்குவது பெஸ்ட் ஸ்டார் மலேசியா சென்றியன் பெஹான். மலேசியாவிலிருந்து தமிழகத்திற்கு கார்கோ சேவைக்கான சிறந்த தேர்வு. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பகாங் ரவூபில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க காலாட்படையினர் இறக்கப்படுகின்றனர், ஐஜிபி அறிவிப்பு. நாட்டில் லாக்டவுன் முழு முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ள இக்காலகட்டத்தில் தங்களின் டுரியன் தோட்டங்களை அழிக்கும் நடவடிக்கையில் பகாங் மாநில வன இலாக்க அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக கூறி போராட்டத்தில் குதித்துள்ள ரவூப் டுரியன் தோட்டக்காரர்களுக்கும் அமலாக்க அதிகாரிகளுக்கும் இடையில் தற்போது ஏற்பட்டுள்ள மோதல் தொடர்பில் புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகம் காலாட்படையினரை இறக்குகிறது. ரவூப் டுரியான் தோட்டக்காரர்கள் விவகாரம் தொடர்பில் அங்கு ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை தணிப்பதற்கும் பொது அமைதி திரும்புவதற்கும் காலாட்படையை இறக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் படைத்தலைவர் டத்தோஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானி இன்று அறிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திராஸ் ஜாசேகா சட்டமன்ற உறுப்பினர் சோ யு ஹு, ரவூப் பத்து தாலாம் டுரியான் தோட்டக்காரர்கள் ஆகியோர் அவர்களில் அடங்குவர். ரவூப் பத்து தாலாமில் மிகவும் பிரசித்தி பெற்ற மூசாங்கிங் டுரியான் பழங்கள் விளைச்சலுக்குரிய தங்களின் 101 ஹெக்டேர் பரப்பளவிலான டுரியான் தோட்டங்கள் வன இலாக்கா அதிகாரிகளால் கண்மூடித்தனமாக அழிக்கப்பட்டு வருவதாக டுரியான் தோட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒவ்வொரு டுரியான் மரத்தையும் கடந்த 20 காலமாக தாங்கள் பராமரித்து வருவதாகவும் இதுவே தங்களின் ஜீவாதாரமாகும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். எனினும் அந்த நிலம் பகாங் மாநில வன இலாக்காவிற்கு சொந்தமான பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். சம்பந்தப்பட்ட டுரியான் தோட்டக்காரர்கள் அந்த நிலப்பகுதியில் அத்துமீறி நுழைந்து டுரியான் தோட்டத்தை அமைத்துள்ளனர் என்று வன இலாக்கா அதிகாரிகள் கூறுகின்றனர். சட்டவிரோத நில குடியேற்றக்காரர்களை வெளியேற்றுவதற்காக கடந்த சில தினங்களாக டுரியான் மரங்களை அழிக்கும் நடவடிக்கையில் வன இலாக்கா அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதை தொடர்ந்து தங்களின் டுரியான் தோட்டங்களை பாதுகாக்க ரவூப் பத்துதாலா மக்கள் முழு வீச்சில் போராடி வருகின்றனர். பகாங் மாநிலத்தில் வெட்டு மர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மக்களான இவர்கள் கடந்த 90 பிறகு வெட்டு மர நடவடிக்கைகள் குறைந்துவிட்டதை தொடர்ந்து தங்களின் ஜீவாதாரத்திற்காக வனப்பகுதியில் டுரியான் மரங்களை நடவு செய்து அவற்றின் விளைச்சலின் வாயிலாக கடந்த 20 மேலாக பிழைப்பு நடத்தி வருவதாக ரவூப் ஜாசேகா நாடாளுமன்ற உறுப்பினர் தெங்கு ஜூல்புரி ஷா ராஜா பூஜி தெரிவித்துள்ளார். லாக்டவுன் முழு முடக்க காலத்தில் சம்பந்தப்பட்ட தோட்டக்காரர்களின் விளைச்சலுக்குரிய டுரியான் மரங்கள் வெட்டப்படுவது ஏற்புடைய செயல் அல்ல என்றும் அவர் கூறுகிறார். இதன் காரணமாகவே தங்களின் விளைச்சலுக்குரிய டுரியான் மரங்களை தற்காப்பதற்கு உள்ளூர் மக்கள் போராடி வருகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை டுரியான் தோட்டக்காரர்களுக்கும் அமலாக்க அதிகாரிகளுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போது ரவூப்பில் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. தேசிய மீட்சி திட்டத்தின் 2 கட்டத்தை அடைந்துள்ள மாநிலங்களில் கார் கழுவும் மையங்கள், பசாத்தானி மற்றும் காலை சந்தை செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. எனினும் முடிதிருத்தும் நிலையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து அந்த அமைச்சு எந்த ஒரு அறிவிப்பும் செய்யவில்லை. இதன் தொடர்பில் கார் கழுவும் மையங்கள், பசார்தானி மற்றும் காலை சந்தை செயல்படுவதற்கு அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சான நீட்டியிடம் அனுமதி பெற வேண்டியதில்லை என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு விளக்கியது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இஎம்சிஓ உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள வேளையில் மாநிலத்தில் மிகப்பெரிய கையுறை தயாரிப்பு தொழிற்சாலையான கில்லான் ஜலான் மேருவில் உள்ள டாப் க்ளோ தொழிற்சாலை செயல்படக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த தொழிற்சாலை செயல்படுவதற்கு அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சு வழங்கிய அனுமதி கடிதம் உடனடியாக மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கையுறை தயாரிப்பு தொழிற்சாலை அத்தியாவசிய சேவைக்குரிய நிறுவனம் அல்ல என்று தேசிய பாதுகாப்பு மன்றம் வகைப்படுத்தியுள்ளது. இந்த தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பகாங் ரவூப் பத்து தாலாமில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில்
தாங்கள் நடவு செய்துள்ள 101 ஹெக்டேர் நிலப்பரப்பிலான மூசாங் கிங் டுரியான் தோட்டத்தை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள வன இலாக்கா அதிகாரிகளுக்கு எதிராக டுரியான் தோட்டக்காரர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஜாசேக மத்திய செயலவை உறுப்பினர் ரோனி லியூ மீது 2 விசாரணை அறிக்கைகளை போலீஸ் திறந்துள்ளது. அரசாங்க அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்தது தொடர்பில் சிப்பாங் சுங்கை வேலே சட்டமன்ற உறுப்பினரான ரோனி லியூ போலீஸ் விசாரணைக்கு ஆளாகியுள்ளார் என்று பகாங் மாநில குற்றப்புலனாய்வு துறை போலீஸ் தலைவர் முகமத் யூஸ்ரி ஒஸ்மான் தெரிவித்தார். லாக்டவுன் விதிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஸ்லாங்கூரிலிருந்து ரவுப்பிற்கு எல்லை தாண்டி சென்றது மற்றும் டுரியான் தோட்டக்காரர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டது திராஸ் ஜாசிக சட்டமன்ற உறுப்பினர் சோ யூ ஹுய் உட்பட 18 பேர் ரவுப் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட போது இடையூறு விளைவித்தது ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ரோனி லியூ மீது விசாரணை செய்யப்படவிருப்பதாக முகமத் இஸ்ரி குறிப்பிட்டார். கோலாலம்பூர் செராஸ் ஜலான் புடு உழுவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் விபச்சார கும்பலை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட 34 வயது போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்தார். நேற்று இரவு 9:30 அளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் இடது கையில் காயமுற்ற அந்த போலீஸ் அதிகாரி மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் சான்சலர் துவாங்கு முக்ரீஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக இச்சோதனை நடவடிக்கைக்கு தலைமையேற்ற கோலாலம்பூர் குற்றப்புலனாய்வுத்துறை போலீஸ் துணைத் தலைவர் ACP நஸ்ரி மன்சூர் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் 26-46 இடைப்பட்ட வயதுடைய 7 பெண்களும் ஓர் ஆடவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் 1000கணக்கான பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். கெடா மாநிலம் இன்னும் சில தினங்களில் தேசிய மீட்சி திட்டத்தின் 2வது கட்டத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று ஜூலை 5 வரை 5 மாநிலங்கள் 2வது கட்டத்தை அடைந்துள்ளது. நாளை ஜூலை 7 பினாங் மாநிலம் 2வது கட்டத்தை அடையவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2வது கட்ட நிலையை அடைந்துள்ள மாநிலங்களின் வரிசையில் கெடாவும் இடம்பெறவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. BNP 19வது ஆண்டு நிறைவு விழா. மலேசிய இந்திய வர்த்தகர்கள் இடையே பரஸ்பர ஒத்துழைப்பும் வர்த்தக தகவல் பரிமாற்றத்திற்கும் தளம் அமைத்து கொடுத்து வரும் BNP எனப்படும் பிசினஸ் நெட்வொர்க் பார்ட்னர்ஸ் ரிசோர்சஸ் அமைப்பு 19வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுகிறது. ஒவ்வொரு மாதமும் பிரத்யேக சந்திப்பு, அதன் வாயிலாக வர்த்தக பரிமாற்றம், ஒருவரை ஒருவர் உயர்த்திவிடும் கூட்டு பங்காளித்துவம் என இந்திய தொழில் முனைவர்களின் மேன்மைக்காக உயரிய லட்சியத்துடன் பாடுபட்டு வரும் பிசினஸ் நெட்வொர்க் பார்ட்னர்ஸ் ரிசோர்சஸ் உறுப்பினர்களுக்கு 19வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி இனிய வாழ்த்துகள். வரும் ஆகஸ்ட் 1 முன்னதாகவே பிரதமர் தன்ஸ்ரீ முகைதீன் யாசின் தலைமையிலான பரிகாத்தான் நேஷனல் அரசாங்கத்திலிருந்து அம்னோ விலகிவிடும் என்று அதன் உச்சமன்ற உறுப்பினர் முகமத் புவாட் ஜர்காசி உறுதியாக நம்புகிறார். அம்னோ உச்சமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் அந்த முடிவை ஆதரிப்பதாகவும், எனவே பரிகாத்தான் நேஷனலிலிருந்து அம்னோ விலகாது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனலிலிருந்து விலகுவது தொடர்பில் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர்கள் நேற்று கட்சித் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமது ஜாகித் ஹமேடி தலைமையில் சிறப்பு கூட்டத்தை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 பெண்கள் அடுக்குமாடி வீட்டிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டதை காட்டும் வீடியோ காணொலி பழைய காணொலி என்று புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகம் இன்று விளக்கம் அளித்துள்ளது. அந்த சம்பவம் 2017 வெளிநாட்டில் நடந்ததாகும். ஆனால் அந்த சம்பவம் மலேசியாவில் கெந்திங் ஹைலண்ட்ஸில் நிகழ்ந்ததைப் போல் கடந்த ஆண்டிலிருந்து சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் தொடர்புத்துறை அதிகாரி ஸ்கந்தகுரு ஆனந்தன் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் அந்த பழைய வீடியோ காணொலி கடந்த சில தினங்களாக மீண்டும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவது மக்களிடையே முகச்சுளிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று ஸ்கந்தகுரு ஆனந்தன் குறிப்பிட்டுள்ளார். தம்மை கடித்து குதற முற்பட்ட புலி ஒன்றுடன் சுமார் 15 நிமிடங்கள் கடுமையாக போராடிய அஸ்லி இனத்தைச் சேர்ந்த ஆடவர் ஒருவர் உடலில் கடுமையான காயங்களுடன் கிளந்தான் குவாமுசாங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 3 அளவில் குவாமுசாங் கம்போங் பாடாக்கில் உள்ள மரவள்ளி தோட்டத்தில் நிகழ்ந்தது. அடின் அண்டோக் என்று அடையாளம் கூறப்பட்ட 48 வயதுடைய அந்த புருவக்குடி அந்த புலியின் கோர தாக்குதலுக்கு ஆளாகி
உடல் முழுவதும் கடி மற்றும் நகக்கீறல்கள் காரணமாக சுயநினைவை இழந்த நிலையில் ஜீப் வண்டியின் மூலம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். வரும் ஜூலை 26ஆம் தேதி தொடங்கி 5 தினங்களுக்கு நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் கொரோனா தடுப்பிற்கான நடவடிக்கைகள் குறித்து எம்பிக்கள் விவாதிப்பதற்கு இடமளிக்கப்படும் என்று தொடர்புத்துறை மற்றும் பல்லூடக அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இதனை பிரதமர் தன்ஸ்ரீ முகைதீன் யாசின் அறிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் விஸ்வரூபம் எடுத்துள்ள கொரோனா பரவலை வேரறுப்பதற்கு எம்பிக்களும் தங்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்குவார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாக சைஃபுடின் அப்துல்லா குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது பெஸ்ட் ஆஃப் மலேசியா சென்ட்ரியான் பெர்ஹான். மலேசியாவிலிருந்து தமிழகத்திற்கு கார்கோ சேவைக்கான சிறந்த தேர்வு.